வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய நண்பர்கள் நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை வந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் இந்த நண்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா, உங்களுடைய பேருங்கம்மா? பிரதீபா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? வேதாரண்யத்துலேருந்து. நீங்கள் எப்போ முதன் முதல்ல ஓங்காரக்குடியிலுக்கு வந்தீங்கம்மா? 2013. அதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாலேருந்து சின்ன வயசுலேருந்து வரது தான். ஆனால் விவரம் தெரிஞ்சு இல்லை வரணும், வருஷம் வருஷம் இனிமேல் வரணும் அப்படின்னு வந்தது ஒரு 2012 அதுக்கப்புறம் தான். யார் மூலியமா? நீங்கள் அப்பா அம்மா கூட சின்ன வயசுலேயே வந்திருக்கனால அப்பா அம்மா கூட தான் வந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து யார் மூலியமா ஓங்காரக்குடியில் அறிமுகமாக வச்சுக்கோங்க? இங்கே குடியிலேயே எங்கள் சித்தப்பா இருக்காங்க, ரவிச்சந்திரன் சொல்லிட்டு, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ். சரி. அவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னது. அதுக்கப்புறம் நாங்கள் வருஷம் வருஷம் வர ஆரம்பிச்சு. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு எத்தனை வயசு இருக்கும்போது வந்துருப்பீங்க? இங்கே சின்ன வயசுனா ஒரு 6 வயசுலேயே வந்திருப்பேன். 6 வயசுலேருந்து இப்போ வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஓங்காரக்குடியிலாம் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பழக்கம் தான். சின்ன வயசில் பார்த்த ஓங்காரக்குடியிலுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுங்கக்கா? சின்ன வயசில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த அங்கே உள்ள ஒரு சின்ன பிளேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்காது. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், நான் காலேஜ் டேஸ் போனதுக்கு அப்புறம் இங்கே பார்க்குறப்போ எல்லாமே ரொம்ப வேற மாதிரி, எல்லாமே ஹைஜீனிக்காகவும் ரொம்ப நீட்டாகவும் எல்லாமே மாறிடுச்சு. சரிங்கக்கா, இங்கே ஓங்காரக்குடியில் ஆசனை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கக்கா. அது இப்போ அது அப்படி சொல்ல வரப்பே ஒரு மாதிரி, என்ன சொல்ல வர்றது நிறையா இருக்கிறதுனால என்னன்னே தெரிய சொல்கிறதுக்கு வரல. ஆனால் ஃபஸ்ட்டு எப்படின்னா இதுதான் வேணும் அப்படின்லாம் எதுவுமே அவங்க ஃபஸ்ட்டு கேட்கல அப்படிங்கிறது தான் நம்மளோட இதுவே. நம்மளாக என்ன விரும்பி இது பண்ணுறோமோ அதுதான். அதே மாதிரி முதல்ல எதுக்கப்புறம் ரொம்ப நம்பிக்கை, நான் ஃபஸ்ட்டில் சின்ன வயசில் வந்தேன்னா அவ்வளோத்துக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்கோ என்னவோ தெரியல. எல்லா இது மாதிரியும் தான். 8th படிக்கிறப்ப அப்பா சுனாமியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடலுக்கு போனவங்க தான் சுனாமியில் எத்தனையோ பேர் இதாகிட்டாங்க. ஆனால் ஐயா தான் தவத்தில் இருந்து 5 மணிக்குள்ளே கிடச்சிருவாங்க, நீங்கள் போய் தேடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போய் கடலில் போட் எடுத்துட்டேன்னா எங்கள் அப்பா கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயா தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றத்துக்குமே ஐயாவோட ஆசி வந்து வாங்கிக்கிட்டு போனதுக்கப்புறம் தான். இப்போ கூடவே அப்பா மட்டும் முன்னாடி வந்து மேரேஜுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனாங்க. இப்போ கல்யாணம் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நானே எங்கள் வீட்டுக்காரங்களும் இங்கே வந்துட்டு அப்புறமா தான் இது பண்ணணுங்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ. அங்கே எங்கள் ஊர்லெலாம் நல்ல மழை இங்கே மாதிரி கிடையாது, இருந்தாலும் ஐயா வந்து பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஐயா பார்த்துட்டீங்களா? இப்போ பையன் பார்த்துட்டீங்களா? ஐயா பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கக்கா? பார்த்ததுக்கப்புறம் தான் இல்லை, நான் சைவம் ஃபுல்லாகவே. அப்பாவுக்கு அது மாதிரி ஆனதுக்கப்புறம் அதனால இவங்க அசைவம் சாப்பிடுவாங்க. ஆனால் மனசில் தோணிக்கிட்டே இருந்தது, ஐயாவுக்கு தெரியும் ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு. நான் வீட்லேயே சொல்லியிருந்தேன் இவங்கள்ட்ட, கரெக்டாக எனக்கு பூசிட்டு இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறப்ப சைவமா அசைவமானு கேட்டுட்டாங்க, மாறிக்கணும் அப்படின்னு. அதுவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பூரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தோணுனுச்சு ஐயாவுக்கு தெரிஞ்சிடும், கேட்டுருவாங்க அப்படின்னு. நான் அம்மாட்டையும் இவங்கள்ட்டையும் சொல்லிக்கிட்டே தான் வந்தேன். அதே மாதிரி ஒரு 50 பேர் 100 பேர் பார்க்குறப்ப கரெக்டாக இவங்களுக்கு வரப்போ மட்டும் சைவமா என்ன அப்படின்னு, ஏன்னா அது ஐயாவோட இதில் தோணுது. மாறினா இன்னும் நல்லா இருக்கலாம், சைவத்துக்கு மாறிட்டோம்னா இதை இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா இருக்கலாம். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வரீங்க, சின்ன வயசில் நீங்கள் பார்த்த ஓங்காரக்குடியில் ஆசானுக்கும் இப்போ பார்க்குற ஆசானுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போது ஐயாவை பார்க்குறப்போ அப்போ ரொம்ப நிறையா பேசுவாங்க. அங்கே அந்த ஸ்டேஜில் உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச் கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கலைன்னாலும் ஐயாவோட அந்த வாய்ஸ் அதே கணீர்னு அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதே ஃபீல் ஆகுது. அதில் என்ன ஸ்பீச்லாம் உங்களுக்கு புரியுமா? என்ன சொல்கிறது புரியவே புரியாது எதுவுமே. நிறையா பேசுவாங்க, ஒன்றே ஒன்று மட்டும் சரி ஏதோ ஐயா உயிர்கொலைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது மட்டும்தான் புரியும்.
அதுக்கப்புறம் இந்த ஐயாவோட இங்கே புக்கு எல்லாமே மாதம் மாதம் வர புக்கு அதெல்லாம் கொஞ்சம் படிக்க 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 சரி பாவம்னா என்ன புண்ணியங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது கொஞ்சம் கொஞ்சம். சரிங்கக்கா, உங்களுக்கு புரிஞ்சதை உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையோ உங்கள் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு டைமே ஏதாவது ஒரு இது, நீங்கள் ஏன் அசைவம் சாப்பிட மாட்டீங்க, சைவம் தாங்கிறப்ப இதுதான் ரீசன், ஐயா அவன் நம்பி நாங்கள் போனதுனால தான் எங்களுக்கு கிடச்சாங்க, அதனால் இல்லை ஐயாவை நம்பினீங்கன்னா இது நடக்கும் அப்படிங்கிறத உள்ளேருந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க? அவங்களுக்கு வந்துட்டு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஒரு டைம் ரெண்டு டைம் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா சரி இப்படி தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, அப்படி யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கக்கா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு 10 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. நான் காலேஜில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த சர்க்கிள்லேருந்து லீவ் இருக்கப்போ கூட உள்ள என்னோட லேடி ஸ்டாஃப் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கக்கா? இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான், எப்படி ஒரு இவ்வளோ பெரிய சர்க்கிளை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுவும் இவ்வளோ இதுவாக எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் அப்படிங்கிறது. சரிங்கக்கா, இங்கே ஓங்காரக்குடியில் வந்து டெய்லியும் நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓங்காரக்குடியில் அன்பர்கள் உலகம் முழுக்க அங்கங்கே இருந்து அவங்களால முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கக்கா? உங்களுக்கு தோணுதை சொல்லுங்கக்கா. இல்லை அதான், அது இவங்க ஒரு எந்த ஒரு அட்வர்டைஸ்மே அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பெருசாலாம் எதுவுமே பண்ணிக்கிறதுல இருந்தாலும் ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் ஐயாவோட அதை அவங்க ஃபீல் பண்ணவங்க அவங்களோட சர்க்கிளில் சொல்லி சொல்லி அது இந்த அளவுக்கு பெருசாக இருக்கு. அது நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்களாங்கக்கா? ஆ, பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட பர்த்டேக்கு இல்லை ஏதாவது நான் ஒரு டிகிரி வாங்குறேன் நினச்சது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே வேதாந்தியத்தில் அகஸ்தியன் பள்ளியில் அகத்தியர் கோயில் இருக்குது, அங்கேயுமே ஒரு சின்னதாக குடில் இருக்குது, அதில் அன்னதானம் பண்ணுவாங்க. அங்கே உள்ள குடிலுக்கு 3000 அது மாதிரி கொடுத்தா அங்கே உள்ள மக்களுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த அன்னதானம் கொடுக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்க்கா? அதுதான் சந்தோஷமாகவே இருக்கும். மற்ற எது பண்ணுறதுமே விடவே, நம்ம என்ன தான் செலிப்ரேட் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். சரிங்கக்கா, நம்ம ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றியும் வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கக்கா. மக்களுக்காக வேறு எதுவும் உங்களுக்கு உங்கள் இன்டர்வியூ பார்த்து ஒரு 4 பேர் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? இப்போ உங்களோட அனுபவம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை 4 பேர் பார்க்குறப்ப சரி நம்மளும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி எதனா ஒரு சின்ன கருத்து? அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்பாமல் பண்ணணும், நம்பாமல் ஒரு இதை பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் இங்கே ஒரு டைம் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அந்த ஒரு ஈர்ப்பு விசையா இல்லை என்ன அது புரிதலா என்னன்னே தெரியல. அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இங்கே வந்துட்டு போனா எல்லாமே தானே நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்கக்கா. அண்ணா நீங்கள் எதுனா ஒரு ரெண்டு வார்த்தை, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் வெங்கடேஷ். சரிங்கண்ணா. நான் 2000 தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. இங்கே குடிலுக்கு வந்திருக்கேன். வந்திருக்கேன். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். எனக்கு விவரம் தெரியாத வயசு. சரிங்கண்ணா. இப்போ தான் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு இப்போ தான் வரேன் நான். சரிங்கண்ணா. அப்பயும் ஃபேமிலியோட தான் வந்தேன். ஃபேமிலியோட இவங்க சர்க்கிளில் தான் வந்தோம். சரிங்கண்ணா. இப்போ தான் அதுக்கு பிறகு இப்போ தான் வரேன். அதனால இடையில நம்ம ஒழுங்காக இப்போ நம்ம ஃபேமிலி சர்க்கிளே இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடம் அதெல்லாம் வந்து நம்ம ஒழுங்காக இது பண்ணாதனால நம்ம நான்வெஜ்ல இருந்தாச்சு. இனிமேல் இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு சேஞ்ச் வரும்னு தோணுது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சைவமாக வரணும்னு தோணுது? ஆ, தோணுது. சரிங்க. நான் இங்கே வந்து இங்கே யார்ட்டி பேசுனீங்களா? இங்கே ரவி அண்ணா இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் பேசுனீங்களா? ஆ, அவங்க மாமா தான். அவங்க எங்கள் அக்காலாம் இங்கே மாதம் மாதம் வருவாங்க. சரிங்க. அவங்க இங்கே இருக்காங்க, எங்கள் அக்கா வருவாங்க. அவங்க சைவந்தான், ஃபியூர் சைவந்தான். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்ததுக்கு பிறகு எனக்கு வந்து மாறணும்னு தோணுது. தோணுது, மாறணும்னு தோணுது. கண்டிப்பாக மாறணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கக்கா.